ஹர ஹர நம பார்வதிபதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த 2019 ஆம் ஆண்டு டிசம்பர் மாத தினசரி ராசி பலன்களில் 17ஆம் தேதிக்குண்டான பலாபலன்களை காண இருக்கின்றோம். அதாவது 17/12/2019 மங்களகரமான விகாரி வருடம், மார்கழி மாதம் 1ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, சஷ்டி திதி, மகம் நட்சத்திரம் கூடிய நன்னாள். இன்றைக்கி தனுர்மாத பூஜை ஆரம்பம். திருக்கோயில்கள்லாம் மார்கழி பூஜைன்னு சொல்லி காலையில் அதிகாலையில் பூஜைகள் நடக்கும், 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். ஏன்னா தனுர்மாத பூஜைங்கிறது அவ்வளோ விசேஷம். தேவர்கள் பிரத்யட்சமாக அந்த டைமில் பூலோகத்தில் சஞ்சாரம் செய்வதாக அர்த்தம். அதான் பிரம்ம முகூர்த்தம்னு பேர். 4:30 அப்போது தேவர்கள்லாம், இறைவன், எல்லா சுவாமிகளும் அந்த நேரத்தில் பிரத்யட்சமாக பூமியில் சஞ்சாரம் நடக்கும். அதனால தான் அந்த காலத்திலெல்லாம் பஜனை பாடுதல், காலையில் கோயிலில் பாராயணங்கள் பண்ணுறது, அதிகாலையில் பூஜை பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். இன்னையிலிருந்து அந்த மார்கழி பூஜை துவக்கம். இன்றைய சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னால் அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். மகர ராசி கும்பராசியில் பிறந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கவனமாக எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய தினம். இன்றைக்கி முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய தினம். இன்றைய ராகு காலம் பார்த்தோம்னா 12 மணி முதல் 1:30 மணி வரையிலும், யமகண்டம் 7:30 மணிக்கு மேல் 9 மணி வரையிலும் சம்பவிக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 மணிக்கு மேல் 5:30 மணி வரையிலும் நல்ல நேரம் சம்பவிக்கிறது. தொடர்ந்து இன்றைய தினத்தின் அதிபதியான செவ்வாய் பகவானை பிரார்த்தனை செய்து 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை காண்போம். சிறப்புறு மணியே செவ்வாய் தேவே, குறையிலாதருள்வாய், குணமுடன் வாழ மங்கள செவ்வாய், மலரடி போற்றி, அங்காரகனே அவதிகள் நீக்கு, ஓம் அம் அங்காரகாஜ நமஹா. தொடர்ந்து நாம் 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை காண்போம். அந்த சர்வம் தொலைக்காட்சியின் மேஷராசி நேயர்களுக்கு வணக்கம். அஸ்வதி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால உயர்கல்வி, கல்வித்துறையில் சிறந்து விளங்குறது, கல்வித்துறையில் ஒரு பிரிவில் முன்னேற்றம் அடைகிறது, நம்ம எடுத்திருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு நம்ம தலை சிறந்து விளங்குறது, கல்வியாளர்கள், ஆசிரிய பெருமக்கள், பேராசிரியர்கள், கல்வி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே இன்றைய தினம் மிகச்சிறப்பாக இருக்கும். தாயாரனுடைய உடல்நலத்திலிருந்து வந்த நோய்கள் விலகும், மருத்துவ செலவுகள் குறையும், வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படக்கூடிய தினம், நல்ல செய்திகள்லாம் வரும், வெளிநாடு போகக்குண்டான அமைப்புகள் இன்றைய தினம் ஏற்படும். ராசிக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சிம்மத்தில் சந்திரன் சந்திரிக்கிறதுனால அரசு உத்தியோகம், அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை, அரசியல்வாதிகளுக்கும் நன்மை ஏற்படும். பணி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் இன்றைய தினம் தங்களுக்கு பரிந்துரைக்கப்படும். 7ஆம் இடத்தில் ராசிநாதன் சஞ்சரிக்கிறதுனால பூமி, மனை, வீடு, இடம் இதெல்லாம் வாங்கலாம், விவசாயிகளுக்கு செழிப்பாக இருக்கும், திருமண பேச்சுக்கள் கைகூடும். 8ஆம் இடத்தில் புதன் சஞ்சரிக்கிறதுனால சுய தொழில் செய்பவர்கள், உத்தியோகம் செய்பவர்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய தினம் இன்று. 9ஆம் இடத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், சனி, கேது, அதனால் லாபஸ்தானத்தில் நல்ல கிரகங்கள் அமைஞ்சிருக்கிறதுனால சூரியனும் அதில் சேர்ந்திருக்கார், அதனால் அரசு உத்தியோகம், அரசு பணி இதில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான ஹைக் உண்டாகும். குரு, சுக்கிரன், சனி, கேது இருக்கிறதுனால திருமண பிராப்தி, குழந்தை பாக்கியம், வண்டி வாகனங்கள் வாங்குதல், வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழுதல், வெளியூர் பிரயாணங்கள் தங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது, குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி, குடும்பத்திலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகிறது, இது போன்ற பல நன்மைகள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் விளங்குது. இன்றைக்கி மேஷராசிக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் சிகப்பு, அனுகூலமான எண் 5, அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான்.
அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் விருஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இன்றைய தினம் ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு சந்திருக்கிறதுனால குடும்பம், தனம், வாக்கு அப்படிங்கிற ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால குடும்ப மகிழ்ச்சி ஏற்படும், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் விளங்கும், குடும்ப வருமானம் அதிகரிக்கும், செல்வ செழிப்பு மேலோங்கும், குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பால் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும், வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு யோகங்கள் சில பேருக்கு அமையும், வெளிநாட்டு வேலை செய்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு அதிகரிக்கும், தங்களுடைய பேச்சுக்களுக்கு ஒரு மரியாதை ஏற்படக்கூடிய தினமாக இருக்கும் இன்றைக்கி. தனம் அதிகரிக்கக்கூடிய நாள், பழைய கடன்கள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள், உடம்புல இருந்து வந்த நோய் நொடிகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நல்ல தினம் அப்படிங்கிறத சொல்லலாம். ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் சந்திருக்கிறதுனால சகோதர சகோதரிகள் மூலமாக மனக்குழப்பங்கள் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள்லாம் உண்டாகக்கூடிய தினம், அதனால் அனுசரித்து செல்வது நல்லது. ஆறாம் இடம் ரணரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் சந்திருக்கிறார், அதனால் சில பேருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும், அதற்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், எதிரிகள் உருவாவாங்க. இந்த பணம் கேட்டாலே எதிரி தானே, சண்டை வந்துடும், கொடுக்க மாட்டேம்பா, நாம் அவன் மேலே தப்பாக நினைப்போம், அப்போ எதிரி ஆயிடுவான். அப்போது கடன், வியாதி இதெல்லாம் உண்டாகக்கூடிய இடத்துல செவ்வாய் இருக்கார், சத்துருக்கள் உண்டாகக்கூடிய இடத்துல செவ்வாய் இருக்கார், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்க வேண்டிய தினம். ராசிக்கு ஏழாம் இடத்துல புதன் சந்திருக்கிறார், அப்போது உத்தியோக உயர்வு, பணி உயர்வு ஏற்படும், வங்கித்துறை, கணக்கு வழக்கு பார்க்குறது, ஆடிட்டிங், இந்த மாதிரி இருக்கக்கூடிய துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான தினம்னு சொல்லலாம். தாய்மாமா வகை சொந்தங்கள் வருகை, திருமண பேச்சுக்கள் நடக்கும் சில பேருக்கு. ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன், குரு, சுக்கிரன், சனி, கேது சந்திருக்கிறது, அதனால் இடமாற்றம் ஏற்படும் சில பேருக்கு, காய்ச்சல் அந்த மாதிரி நோய்கள்லாம் வரலாம், சிறு சிறு வம்பு வழக்குகள் வரலாம், தன விரயம் ஏற்படும், செல்வ விரயம் ஏற்படும். பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு எடுத்துனா இன்றைய தினம் மத்தியமமான பலனை பெறக்கூடிய தினமாக விளங்குது. தங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான வண்ணம் பார்த்தோம்னா வெள்ளை மஞ்சள், அனுகூலமான எண் 5-7, அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, வடகிழக்கு, வணங்க வேண்டிய தெய்வம் வெங்கடாஜலபதி. பரந்த சர்வம் தொலைக்காட்சியின் மிதுனராசி நேயர்களுக்கு வணக்கம். மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இன்றைய தினம் ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ராசியிலே ராகு சந்திருக்கிறதுனால பலவித நன்மைகள் ஏற்படும், பல நாட்களாக இருந்து வந்த தடைகள் விலகும், குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனை விலகும், கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும், தாயார் தகப்பனார்கிட்ட பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் விலகும், குழந்தைகள்கிட்ட பிரச்சனை இருந்தால் அது விலகும், தொழில், வியாபாரம், பங்கு வர்த்தகம் இதில் எல்லாம் இருந்து வந்த தடைகள் அதெல்லாம் விலகும், எதிரிகள்லாம் அழிவார்கள், முன்னேற்ற பாதை கண்ணுக்கு தெரியும், வெளிநாடு யோகங்கள் சித்திக்கும், அனுகூலமாகும், வெளிநாட்டில் இருக்கிறவங்க மூலமாக நன்மைகள் ஏற்படும், கல்வித்துறையில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறந்து விளங்கலாம், அந்த துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி சிறப்பான யோகங்கள்லாம் உண்டு. ராசிக்கு மூன்றாம் இடத்துல சிம்மத்தில் சந்திரன் சந்திருக்கிறதுனால சூரியனுடைய வீட்டில் சந்திரன், அதனால் மிக சிறப்பான யோகம், தாயார் தகப்பனாருடைய ஆசீர்வாதங்கள், வீட்டில் அவங்களுக்கு நன்மை, அவர்களுக்கு ஏதாவது சஷ்டிப்த பூர்த்தி, 70-80 இந்த மாதிரி திருமணங்கள்லாம் நடத்தி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுறது, இந்த மாதிரி மகிழ்ச்சிகரமான தினமங்கள்லாம் ஏற்படும், மனசில் இருந்து வந்த கிளேசங்கள்லாம் விலகும், தாயார் வழி சொந்தங்கள் வருகையினால நன்மைகள் ஏற்படும், தாயார் வகை சொத்துக்கள் சில பேருக்கு கிடைக்கும், தாயார்கிட்டிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் சந்திருக்கிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பட்டிருக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும், சுய பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும், பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும், மனை வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை, இல்லாத பழைய வீட்டை புதுப்பிக்கிறது இதெல்லாமே ஏற்படும், மருத்துவ செலவுகள்லாம் குறையும் இன்றைய தினம். ராசிக்கு ஆறாம் இடத்துல புதன் சந்திருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நிலையை கவனம் தேவை, செலவுகளை ஜாக்கிரதையாக செய்ய வேண்டிய தினம் இன்றைக்கி, செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள்னு கூட சொல்லலாம். ஏழாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல கலத்திரஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், சனி, கேது 5 கிரக சேர்க்கை செஞ்சுருக்கு, ரொம்ப சிறப்பான அம்சம், அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு பணி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் ஏற்படும், அரசியல்வாதிகளுக்கு நன்மை, எதிர்பார்த்தபடி திட்டமிட்டபடி காரியங்கள்லாம் நடக்கும், திருமண யோகங்கள் உண்டு, குழந்தை பாக்கியங்கள் உண்டு, வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வீட்டிற்கு தேவையான பொருளாதாரங்கள்லாம் வாங்கலாம், பொருட்கள் வாங்கி மகிழலாம்,
பலவிதமான நன்மைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் மிதுன ராசிக்கு விளங்குது. தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம்னு பார்த்தோம்னால் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 5, அனுகூலமான திசை வடக்கு, வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. சார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இன்றைய ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ராசிக்கு 12 இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால மிகச்சிறப்பான யோகங்கள், குடும்பத்திலிருந்து வந்த கஷ்டங்கள்லாம் விலகும், கடன் தொல்லை விலகும், வியாபாரத்திலிருந்து வந்த தடைகள் விலகும், பொருளாதார தடை விலகும், பங்கு வர்த்தகம், சுய தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். ஸ்டோன்ஸ், ஜுவல்லரி, தங்க நகை தயாரித்தல் இந்த போன்ற தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி சிறந்த யோகம், அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், புதிய ஆர்டர்லாம் வரும். சரீரத்தில் இருந்து வந்த நோய், சரும நோய், உடலில் தோல் நோய் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகும். 12 இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால எதிரிகள்லாம் அழிவாங்க. கண்ணுக்கு தெரிந்த எதிரி, தெரியாத எதிரி, செய்வினை மாந்திரீகம் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் விலகும். ராசிக்கு 2 இடத்துல தனஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிற, ராசிநாதன் சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாராத தன வரவு உண்டாகும். வியாபார விருத்தி, பழைய கடன்கள்லாம் நிவர்த்தியாகும். அதிர்ஷ்டம் யோகம், எப்போவாவது யாருக்காக கடன் கொடுத்துருப்போம், நாம்மளே மறந்துருப்போம், அவங்க கொண்டு கொடுத்துட்டு போவோம், அந்த மாதிரி திடீர் தன வரவு சில பேருக்கு ஏற்படும். 4 இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால சகோதர சகோதரிகள் அனுகூலமாக இருப்பாங்க. அவங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள்லாம் நிவர்த்தியாகும். 5 இடத்துல புதன் சஞ்சரிக்கிறதுனால புதிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகம், பணியிடம் செய்யக்கூடிய இடத்துல சில பேருக்கு இட மாற்றங்கள் ஏற்படும், பதவி உயர்வு ஏற்படும். 6 இடம் சொல்லக்கூடிய ரணரோக சத்ருஸ்தானத்தில் முக்கியமான 5 கிரகங்கள் சம்பவிக்கிறது. சூரியன், குரு, சனி, கேது, சுக்கிரன். அப்போது தன விரயம் ஏற்படும், பொருளாதாரத்தில் கொஞ்சம் விரயம் ஏற்படும், உடல்நிலை பாதிக்கப்படும், காய்ச்சல் சம்பந்தமான நோய்கள் வரலாம், தகுப்புனாருக்கு உடல்நிலை பாதிக்கப்படும், அரசாங்கத்தில் வேலை செஞ்சால் அவங்களுக்கு ஏதாவது கெட்ட பேர் உண்டாகும், புதிய பகைமைகள்லாம் ஏற்படும், எதிரிகள் உருவாவார்கள், கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் சில பேருக்கு ஏற்படும். பொதுவாக கடகராசி அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு மத்தியமமான பலனை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் விளங்குது. தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் இன்று வெள்ளை சிகப்பு, அனுகூலமான எண் 3-5, அதிர்ஷ்டமான திசை கிழக்கு மேற்கு, வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. அந்த சர்வம் தொலைக்காட்சியின் சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். மகம், பூரம், உத்திரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இன்றைய தினம் ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும், மனப்பதட்டம், மனோபயம் இதெல்லாம் ஏற்படும். தாயாருடன் வாக்குவாதம், வம்பு சண்டை, வழக்கு இதெல்லாம் வரும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தாயார் வழி சொத்துக்கள் மூலமாக பிரச்சனைகள் உண்டாகும். சில பேருக்கு மனக்குழப்பங்கள், தொழில், உத்தியோகம் இதில், வீட்டு குடும்பத்தில் இந்த மாதிரி பழைய பிரச்சனைகள்லாம் வரும். அதெல்லாம் தலையை தூக்கும். அதனால் எதை பண்ணுறது, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். தாயார் தகப்பனாரை அனுசரித்து செல்லணும். முன்னோர்கள் பேச்சை கேட்கணும். பெரியவங்க ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டிய தினம் அப்படின்னு இன்றைய தினத்தை சொல்லலாம். ராசிக்கு 11 இடம் லாபஸ்தானத்தில் ராகு சந்திரிக்கிறதுனால உத்தியோகம், தொழில், வியாபாரம், விவசாயம் இதிலெல்லாம் இன்றைக்கி மிகச்சிறப்பான யோகங்கள் உண்டு. வியாபாரம் செய்பவர்களுக்கு பல விதமான நன்மைகள் உண்டு. எதிர்பார்த்தபடி தினவரவு திருப்திகரமாக இருக்கும். அதே மாதிரி ராசிக்கு 3 இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால பலவித யோகங்கள், தாயார் உடல்நலத்திலிருந்து வந்த மருத்துவ செலவு விலகும், புதிய பூமி, மனை, வீடு வாங்கலாம். 4 இடத்துல புதன் சஞ்சரிக்கிறதுனால சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலங்கள், நம்மளால் அவங்களுக்கு அனுகூலம், அவர்களால் நமக்கு அனுகூலங்கள், இருந்து வந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் விளங்குது. ராசிக்கு 5 இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், கேது, சனி, குரு இவங்கெல்லாம் இருக்கிறதுனால பலவிதமான நன்மைகள், அதாவது தன வரவு திருப்திகரமாக இருக்கும், திருமண பேச்சுக்கள் கைகூடும், குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நல்ல நாள், வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். பொதுவாக சிம்மராசிக்கு இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு அம்சமான தினம்னு சொல்லலாம். தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான எண் 5, அதிர்ஷ்டமான திசை கிழக்கு,
வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். உத்தரம், ஹஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இன்றைய ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ராசிக்கு 12 இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால தேவையில்லாத மனக்குழப்பங்கள், வீண் விரயங்கள், தாயார் உடல்நலத்தில் கேடு, மருத்துவ செலவுகள் இதெல்லாம் ஏற்படும். 12 இடம் சுகசயன வீணம் விரயஸ்தானம் சொல்லுவாங்க. அதனால் மனக்குழப்பம், தூக்கமின்மை, பசியின்மை, தேவையில்லாத பிரச்சனை, எல்லாட்டையும் எரிஞ்செறிஞ்சு விழுகிறது, வீண் சண்டை இதெல்லாம் ஏற்படும். ராசிக்கு 10 இடத்துல தொழில் ஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், பொருளாதாரத்தில் வளர்ச்சி, கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வித்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அம்சம் இதெல்லாம் ஏற்படும். ராசிக்கு 2 இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால குடும்பம், தனம், வாக்கு சிறப்பாக இருக்குது. குடும்ப அமைப்பு ஒற்றுமையாக இருக்கும். குடும்பத்தில் இடம் புரியாத ஒரு சந்தோஷங்கள் ஏற்படும். கணவன், மனைவி, குழந்தைகளோடு வெளியூர் பிரயாணங்கள், இன்பச் சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். சில பேருக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் விலகும். புதிதாக பூமி, மனை, வீடு இதெல்லாம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வீடு கட்டக்கூடிய யோகங்கள் உண்டு. ராசிக்கு 3 இடத்துல புதன் சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்த்த படிப்பு, தனவரவு, கல்வி திருப்திகரமாக இருக்கும். இன்னைக்கு ராசிக்கு 4 இடம் சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டமத்தில் சூரியன், குரு, புது, சுக்கரன், சனி, கேது அதனால் இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. வீடு மாறணும், இல்லாட்டி தொழில், அலுவலகம், வியாபாரம் பண்ணுற இடம் இதெல்லாம் மாறியே ஆகணும். 2வது, அரசு துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சில பேருக்கு இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு பணி இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக வரக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கன்னிராசி அப்படின்னு எடுத்துட்டால் இன்றைய தினம் ஒரு மத்தியமமான பலனை பெறக்கூடிய ராசியாக இருக்குது. தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் பச்சை. அனுகூலமான எண் 5, அனுகூலமான திசை வடகிழக்கு. வணங்க வேண்டிய தெய்வம் பத்மாவதி தாயார். சர்வம் தொலைக்காட்சியின் துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இன்றைய தினம் ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ராசியிலே தனகாரகன் செவ்வாய் சஞ்சரிக்கிறார். அப்போ பலவிதமான நன்மைகள் ஏற்படும். புதிதாக மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டின்னு இருக்கிற வீட்டை டெவலப் பண்ணலாம். பழைய இடத்தை விற்றுட்டு புதிய இடம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. மருத்துவ செலவுகள் சில பேருக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால தன வரவு திருப்திகரமாக இருக்கும். பொருளாதாரம், தொழில் முன்னேற்றங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ராசிக்கு 2 இடத்துல புதன் சஞ்சரிக்கிறதுனால குடும்பம், வாக்கு, தனம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். பழைய கடன்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். புதிய பொருளாதாரத்தில் பங்கு வர்த்தகம் இதெல்லாம் முதலீடெல்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். ராசிக்கு 3 இடம் சொல்லக்கூடிய இடத்துல சூரியன், குரு, சுக்கரன், சனி, கேது இதெல்லாம் இருக்கிறதுனால தாயார் உடல்நலத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பலவிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் விளங்குது. ராசிக்கு 9 இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால புதிய முயற்சிகள்லாம் கை கொடுக்கும். தொழிலில் முன்னேற்றம், வியாபாரத்தில் முன்னேற்றம், பங்கு வர்த்தகத்தில் முன்னேற்றம், வெளிநாடு யோகங்கள் சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம். பொதுவாக கன்னிராசி அப்படின்னு துளாராசி அப்படின்னு எடுத்துட்டால் மிக மகிழ்ச்சிகரமான தினமாக இன்றைய தினம் விளங்குது. தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் சிகப்பு, வெள்ளை. அனுகூலமான எண் 5, 3. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, வடக்கு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. சர்வம் தொலைக்காட்சியின் விருச்சிகராசி நேயர்களுக்கு வணக்கம். விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ராசியில் புதன் சஞ்சரிக்கிறதுனால பலவிதமான நன்மைகள், கல்வி, அறிவு, ஞானம், முன்னேற்றம்லாம் ஏற்படும். புதிய முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய நாள். கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம். வங்கித்துறை, கணிதத்துறை, சுயதொழில், வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறப்பான நன்மை ஏற்படக்கூடிய தினம். ராசிக்கு 12 இடத்துல ராசிநாதன் விரயஸ்தானத்தில் சுகசயன ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பழைய பூமிகளையெல்லாம் விற்று புதிய பூமி வாங்கக்கூடிய அமைப்புகள் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். உடல்நிலை கோளாறு, அறுவை சிகிச்சை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட சில பேருக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். சகோதர சகோதரிகள் மூலமாக பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய தினம்னு சொல்லலாம். ராசிக்கு 2 இடத்துல பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய கிரகங்கள் 5 கிரக சேர்க்கை. சூரியன், குரு, சுக்கரன், சனி, கேது
அப்போது குடும்பஸ்தானம் வலுப்பெற்றிருக்கும், தனம் உண்டாகும், கீர்த்தி உண்டாகும், புகழ் உண்டாகும், திருமண பேச்சுக்கள் கைகூடும், பல நாட்களாக தடைபட்டு வந்த திருமணம் இன்றைய தினம் நிச்சயிக்கப்படும், பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குதல், குழந்தை பாக்கியம் ஏற்படுதல், பழைய கடன்களை எல்லாம் நிவர்த்தி செய்தல், புதிய முதலீடுகளில் ஒப்பந்தம் செய்தல், இது போன்ற பலவித நன்மைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல தினமாக இருக்குது. தகப்பனாருடைய உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவை. ராசிக்கு 8 இடத்துல ராகு செஞ்சிருக்கிறதுனால மனைவி வழி சொந்தங்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும், மனைவியினுடைய உடல்நலத்திலிருந்து வந்து பிரச்சனைகள்லாம் விலகும். 10 இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் செஞ்சிருக்கிறதுனால தொழிலில் முன்னேற்றம், சுய தொழில் லாபம், உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றங்கள் இதெல்லாம் உண்டாகும். ஆபரணங்கள், நீர் சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக இருக்கும். பொதுவாக விருச்சிக ராசின்னு எடுத்தினா இன்றைய தினம் சிறப்பான பலனை அனுபவிக்கக்கூடிய தினமாக இருக்குது. இன்றைக்கு தங்களுக்கு அனுகூலமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் சிகப்பு பச்சை அனுகூலமான எண் 7-9, அதிர்ஷ்டமான திசை தெற்கு மேற்கு, வணங்க வேண்டிய தெய்வம் கந்தக்கடவுள். அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இன்றைய தினம் ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இன்றைய தினம் கொஞ்சம் மத்தியமமான தினம்தான், ஏன்னா ராசியிலே பார்த்தோம்னா ராசிநாதன், சனி, குரு, கேது, சூரியன், இப்படி சுக்கிரன், பலவிதமான கிரகங்கள் இருக்குது. அதனால் குரு நன்மையை செய்வார், பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு, வியாபார விருத்தி இதெல்லாம் உண்டாகும். வீண் விரயங்கள் ஏற்படும் சில பேருக்கு, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள்லாம் வரும், காதல் பண்ணுறவங்களாக இருந்தால் ரெண்டு பேரும் பிரியக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படும், பிற தொல்லைகள்லாம் ஏற்படும். ராசியிலே சூரியனும் செஞ்சிருக்கிறதுனால மனக்குழப்பம், ஆத்மகாரகன், தகப்பனார் இருந்தால் அவருக்கு உடல்நிலை பாதிக்கும், அல்லது தனக்கு ஜுரம், காய்ச்சல் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உண்டாகும். வாகனத்தினால் பிரச்சனை ஏற்படும் சில பேருக்கு, வம்பு வழக்கு இதெல்லாம் ஏற்படும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம்னு சொல்லலாம். ராசிக்கு 12 இடத்துல புதன் சஞ்சரிக்கிறதுனால சுய தொழில் உத்தியோகம் பார்ப்பவங்கெல்லாம் மேலதிகாரிகள்கிட்ட இன்றைக்கே சரியாக நடந்துக்கணும், இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உருவாகும், ஜாக்கிரதையாக இருக்கணும். 11 இடம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் செஞ்சிருக்கிறதுனால மனை, வீடு, பூமி இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும், வீடு கட்டக்கூடிய அமைப்புகளும் ஏற்படும். ராசிக்கு 9 இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால அரசாங்கத்துறையில் நன்மை ஏற்படும், அரசுத்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு சிறப்பான ஒரு யோகம் உண்டு, நம்ம பேர்லேருந்து கெட்ட பேர்லாம் விலகும், தாயார் உடல்நலம் சீராகும், தாயார் உடல்நலத்திலிருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய தினமாக இருக்குது. தாயார் வழி சொத்துக்கள் சில பேருக்கு வரும். ராசிக்கு 7 இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள இணக்கங்கள் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் விலகும், மகிழ்ச்சிகரமான தினம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு தனுசு ராசிக்கு அனுகூலமான வண்ணம் மஞ்சள், அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அனுகூலமான எண் 7, வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி குரு பகவான். இந்த சர்வம் தொலைக்காட்சியின் மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னால் ராசிக்கு 12 இடத்துல சூரியன், குரு, சுக்கிரன், சனி, கேது மிகச்சிறப்பான சேர்க்கை, ஆனால் நமக்கு நல்லது பண்ணாது. 12 இடம் விரயஸ்தானம் சொல்லும் பொழுது அந்த இடத்துல சூரியன், குரு, சுக்கிரன், சனி, கேது சேரும் பொழுது தகுப்பனாருக்கு உடல்நலம் பாதிக்கும், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் பிரச்சனை. சனி ராசிநாதன் அதில் இருக்கார், அதனால் உடல்நலக் கோளாறு, தன விரயம், செல்வ விரயம், கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகள் வரலாம், கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மந்தம் ஏற்படும், பலவிதமான தடைகள்லாம் ஏற்படக்கூடிய தினமாக இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம் இன்றைய தினம். 11 இடம் சொல்லக்கூடிய இடத்துல புதன் சஞ்சரிக்கிறார் லாபஸ்தானத்தில், அதனால் வங்கித்துறை, கணிதத்துறை, ஆடிட்டிங் இந்த மாதிரி பேங்கில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சிறந்த ஒரு முன்னேற்ற பாதையை தெரியும், அதில் மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டு பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் விலகும். 10 இடம் சொல்லக்கூடிய தொழில் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால தொழில் முன்னேற்றம், சுய தொழில் லாபம், ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க, பூமி சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, விவசாயிகள் அவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். 8 இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால தேவையில்லாத கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும், மனக்குழப்பங்கள் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும்,
ஆறாம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால உடல்நல கோளாறுகள், சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு மறையக்கூடிய தினமாக இன்றைய தினம் மகர ராசிக்கு விளங்குது. மகர ராசிக்கு அனுகூலமான வண்ணம்னு பார்த்தோம்னால் கருநீலம் கருப்பு, அதிர்ஷ்டமான எண் 7, அனுகூலமான திசை மேற்கு, வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவான். பரந்த செல்வம் தொலைக்காட்சியின் கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ராசி பலன்களில் ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல புதனுடைய வீட்டில் ராகு சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாராத தனவரவு, வியாபார விருத்தி, பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள், கல்வித்துறையில் சிறந்து விளங்குறது, படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் அந்த துறையில் வேலை செய்யக்கூடிய அலுவலர்கள் எல்லாத்திற்குமே இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். பல நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். சில பேருக்கு வெளிநாடு யோகங்கள்லாம் உண்டாகும். உடல்நலத்திலிருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய தினம் சொல்லலாம். ராசிக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால சூரியனுடைய வீட்டில் சந்திரன் அரசு துறையில் நன்மை, அரசாங்கத்தில் ஏதாவது நமக்கு காரியம் ஆகணும் அப்படின்னா அதெல்லாம் நமக்கு நடக்கும். சில பேருக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள மனக்குழப்பம், கருத்து வேறுபாடு வரக்கூடிய அமைப்பு உண்டு. ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால புதிய வீடு கட்டலாம், மனை வாங்கலாம், இடம் வாங்கலாம். விவசாயிகளுக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான தினம். விவசாயத்தில் செழிப்பு ஏற்படும். ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் சஞ்சரிக்கிறதுனால தனியார் துறை, வங்கித்துறை, கணக்கு வழக்கு சம்பந்தமான துறை, ஆடிட்டிங், கம்ப்யூட்டர் லைன் இதிலெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான தினம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள்லாம் கிடைக்கும். ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கரன், சனி, கேது சேர்க்கை மிகச் சிறப்பான யோகத்தை கொடுக்கும். அரசு உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அரசு உத்தியோகம் கிடைக்கும். உடல்நலத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், மருத்துவ செலவுகள் குறையும், திருமண பேச்சுக்கள் கைகூடும். குழந்தை பாக்கியங்களுக்கு உண்டான நேரம் இது. புதிய வண்டி வாகனங்கள்லாம் வாங்கலாம், வீடு கட்டலாம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழலாம், ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு சந்தோஷமான தினம் கும்பராசிக்கு. இன்றைக்கு தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் மஞ்சள் கருநீலம், அனுகூலமான திசை மேற்கு வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். அந்த சர்வம் தொலைக்காட்சியின் மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இன்றைய தினம் ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ராசிக்கு 4ஆம் இடத்துல புதனுடைய வீட்டில் ராகு சஞ்சரிக்கிறதுனால சகோதர சகோதரிகள் உடன் பிறப்புகள் மூலமாக உதவிக்கரங்கள் நீட்டுவார்கள். அவர்களால் நன்மைகள், தன வரவு கொடுத்து உதவுவார்கள். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கல்வித்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சிறந்த ஒரு முன்னேற்றம். எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், உயர்கல்வி, பள்ளிக்கல்வித்துறை இதிலெல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கு நன்மை ஏற்படும். பல நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகும். உடல் நலத்திலிருந்து வந்த கோளாறுகள்லாம் விலகும். மருத்துவ செலவுகள்லாம் விலகும். பெண்களாக இருந்தால் மிகச்சிறந்த யோகங்கள் ஏற்படக்கூடிய தினம் சொல்லலாம். ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால மனக்குழப்பம் ஏற்படும். சத்ரு இனரோகஸ்தானம், புதிய எதிரிகள் உருவாவார்கள், கடன் உண்டாகும். மனக்குழப்பம், பதட்டம், பயம் இதெல்லாம் ஏற்படும். தாயார்கிட்ட பகை உண்டாகும். தாயார்கிட்ட பகைச்சிக்க வேண்டாம், கருத்து வேறுபாடுகள் நிலவும். தாயார் உடல் நலத்திலையும் கவனம் தேவை. 8ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சோண்டு தீர்வு காணலாம். புதிய மனை, வீடு, பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் சில பேருக்கு உண்டு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் புதன் சஞ்சரிக்கிறதுனால அலுவலக உத்தியோகங்கள், தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான யோகங்கள். எந்த துறையாக இருந்தாலும் சரி யோகங்கள் உண்டு. 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கரன், சனி, கேது அதனால் தொழில் கடுமையாக உழைக்கணும். அதுவும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பணிச்சுமை அதிகரிக்கும். டைமுக்கு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போக முடியாது. நீங்கள் போகிறதுக்கு நேரம் உண்டு, திரும்பி வர்றதுக்கு நேரம் கிடையாது. விடிய விடிய வேலை செஞ்சாலும் உங்கள் பணிகள் குறையாது. அப்படி கஷ்டப்பட்டு பணி செஞ்சாலும் பாராட்டுகள் கிடைக்காது. வரவுக்கேற்ற செலவும் இருக்கும். தேவையில்லாத பிரச்சனை, வம்பு, வழக்கு இதெல்லாமே உண்டாகும். மனக்குழப்பங்கள் ஏற்படும். ஒரு மத்தியமமான தினம் அப்படின்னு சொல்லலாம். தங்களுக்கு அனுகூலமான வண்ணம் மஞ்சள், அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அனுகூலமான எண் 9, வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான்.